ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறத மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று சொன்னது போல் இன்றைக்கி வந்து கும்பராசியை பற்றி நம்ம பேசலாம் இந்த கும்பராசிக்குன்னு வரும்போது இவங்களோட பேசிக்கான குணங்களை முதல்ல பார்க்க போனால் ரொம்ப கடுமையான உழைப்பாளிகள் அதே மாதிரி வந்து எல்லாரையுமே எளிமையாக வந்து அணுகுவாங்க அவங்கள அணுகிறதும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இதில் பெரிய இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த உழைப்புன்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான உழைப்பை கொடுத்துருவாங்க எவ்வளோ ஒர்க் பண்ணணுமோ அதை ஒரு அ அன்லீஸ்டாக அதாவது ஒரு எதிர்பார்க்காத லெவலில் பெரிய உழைப்புகளை கொடுப்பாங்க அதே போல் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதுரியம் என்னென்னா அவங்களோட பேச்சு சாதுரியம் அடுத்தவங்களை கவர் பண்ணக்கூடிய இது வந்து அவங்களுக்கு இறைவன் பொதுவாகவே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா இந்த இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வருது அப்படின்னா ஏழரை நாட்டு சனியில் வந்து முதல் பாகத்துக்கு வராங்க அப்போ நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் இது இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள பயமுறுத்துவாங்க கும்பராசி அன்பர்களே நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் வரக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து மகரத்துக்கு வராறு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து உங்களுடைய தாய் வீடு மாறிங்க அதாவது மகரத்துக்கு வரும்பொழுதும் சரி கும்பத்துக்கும் வரும்பொழுதும் சரி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை ஏன்னா அது உங்களுக்கு வந்து உங்களுடைய சொந்த ராசிநாதன் அப்படிங்கும்போது எப்படி ஒரு ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளைய எப்படி கண்டிப்பாங்களோ கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஏழரை நாட்டு சனீஸ்வர பகவானுக்குள்ள தன்மைகள் இருக்கும் ஆனால் மித்த இதுக்கு வர்ற மாதிரி அதாவது ஒரு விருச்சிகத்துக்கு வர மா வர்ற மாதிரியோ இல்லைன்னா வந்து ஒரு மேஷத்துக்கு வர்ற மாதிரியோ மீனத்துக்கு வர்ற மாதிரியோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து சனீஸ்வர பகவான் வந்து அதே போல் உங்களுக்கு கடகத்துக்கு வர்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவுக்கு பாதிப்புகள் கொடுக்கறது இல்லை காரணம் என்னென்னா அவர் சொல் அவரோட சொந்த வீடுங்கிறதுனால பட் நீங்கள் இதில் பாதுகாப்பு ரீதியாக எப்படி நீங்கள் இருந்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டயத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் ஏறுற மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதனால் கொஞ்சம் பேஷண்ட்டாக நீங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது ஒரு பொறுமை காத்து இருக்க வேண்டியது சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா நீங்கள் சும்மா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் யாராவது உங்களை ஒரு வெறுப்பு மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது கொஞ்சம் அமைதியாக இருந்துறது நல்லது இல்லைன்னா உங்களுக்கு மென்டல் டென்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும் ஆகும் அதே போல் விளையாட்டுத்தனமாக இருப்பீங்க அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டியில் போகும்போதோ ஒரு காரில் போகும்போதோ எப்படி நம்ம அரசாங்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு சீட் பெல்ட் போட்டுக்கிறது அதே மாதிரி தலை கவசம் அணிஞ்சுக்கிறது இதில் போய் வேகமாக வண்டி ஓட்டுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா தலை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் அதே போல் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ரொம்ப பட் ரொம்ப ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு சேரக்கூடிய அளவில் ஒரு டைம் தான் இதெல்லாம் தான் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சரி இந்த டயத்தில் என்னென்ன போகுது உங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதவி உயர்வு ஏற்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே வெளிநாடு பயணங்கள் செல்வீர்கள் அதே போல் வேலையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தொழில் அமையும் தொழில் தொழிலமையிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி அங்கேயே போய் ஒரு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிற மாதிரியோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதே போல் கல்யாணம் ஆகாமல் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயத்தில் டெஃபினட்டாக வந்து கல்யாணம் ஆகிடும் அதே போல் யாரையும் பகைக்காதீங்க அதாவது ஒரு ரொம்ப கஷ்ட காலங்கள் இந்த டைம் என்ன பண்ணணுன்னா அந்த பன்னெண்டில் வரும்போது சில குறைபாடுகளை கொடுக்குற விஷயங்கள் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டுருப்பீங்க கஷ்டப்பட்டுருக்கும் போது உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ இந்த டயத்தில் வந்து அவங்களையே நீங்கள் எதிரியாக நினைக்க வேண்டிய சூழ்நிலையை நீங்களாக உருவாக்குவீங்க உருவாக்கும் போது அது என்ன ஆகும்னா ஒரு நல்ல நல்ல உறவுகளை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதனால் அந்த கோவத்தை தனிச்சிக்கிறது அதே போல் பகைமை பாராட்ட வேண்டாம் இந்த டயத்தில் நீங்கள் கேஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு ஒரு புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் அதே போல் அடுத்தவங்க விஷயத்துக்கு போய் அட்வைஸ் பண்ணுறது அவங்களுக்காக போய் ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா அவங்க யாருக்காக ஜாமீன் போட்டிங்களா அவங்க போயிடுவாங்க அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் தான் நிற்கிற சூழ்நிலைகள் வரும் அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வீட்டில் ஒரு டாக்குமெண்ட் வச்சுருந்தாலோ அதாவது சொத்து டாக்குமெண்ட் வச்சுருந்தாலோ அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணங்கள் வச்சுருந்தாலோ ஜுவல்ஸ் வச்சுருந்தாலோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க ஏன்னா இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே உங்கள் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட தான் செய்யும் அப்போ அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அந்த மாற்றங்கள் வந்து இருக்கும் ஏன்னா மிச்ச விஷயங்களில் நல்லா இருந்துடும் சரிங்களா பட் இந்த மாதிரி தொலைஞ்சி போகிறது இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உயரதிகாரிகளுக்கு வரும்போது உங்களை வந்து நீங்களாக ஒரு இதுக்கு போவீங்க நான் வந்து அவங்க நமக்கு தப்பு செய்கிறாங்க போல அப்படி செய்கிறாங்க போலன்னு அந்த மாதிரி விஷயங்கள் சிந்தனைகளுக்கு போவீங்க அதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு விட்டுருங்க இந்த டயத்தில் வந்து நீங்கள் அதெல்லாம் நீங்கள் நினச்சிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கிறவங்க ஒரு வேலையில் இருக்கிறவங்க கூட அவங்கள கூட நீங்கள் தப்பாக பேசுகிற சூழ்நிலை வரும் அதே மாதிரி யாரையும் புறமுதுக்கு பேச வேண்டாம் பேசுனீங்க அப்படின்னா யாரை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறீங்களோ அவங்களுக்கே அந்த விஷயம் தெரிஞ்சு அவங்களே நேராக உங்களுக்கு ஒரு நாள் வந்துட்டு ஏன் நான் நல்லா தானே நினச்சிருந்தோம் நீங்கள் ஏன் என்னென்ன இப்படி தப்பாலாம் பேசுகிறீங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வீகமான வழிபாடு அப்படின்னு சொல்லி சொன்னால் டெஃபினட்டாக வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த இந்த ரெண்டரை வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்குள்ளே வருஷத்துக்கு ஒரு தடவையாவது மினிமம் ஒரு தடவையாவது உங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சில நேரங்களில் சொல்லப்படுதுங்க இந்த மாதிரி கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து பெண் வழி தெய்வம் வழிபட வேண்டாம் அவங்க யார் கணவரோ அவங்கள மட்டும் வழிபட்டால் போதும்லாம் சொல்கிறாங்க அது வந்து அது முழுசாக உண்மை கிடையாதுங்க அது எப்படி முழுசாக உண்மை கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி நம்ம நம்ம தாய் வந்து கடைசி வரைக்கும் நமக்கு தாய் தான் அப்படிங்கும் போது அது கல்யாணம் ஆனாலும் சரி கல்யாணம் ஆகாட்டியும் சரி தாய் தந்தையர்கள் தாய் தந்தையர்கள் அதே மாதிரி நம்ம வழிபட்ட தெய்வம் நம்ம வழிபட்ட தெய்வம் தான் அதனால் அந்த பெண்களுக்கு சொல்லப்படுற விஷயங்கள்லாம் முழுசாலாம் நம்ம வேண்டாம் அதனால் உங்களுடைய பெண்ணாக இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடையும் பண்ணுங்கள் கல்யாணமானவங்க இல்லை அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் கணவர் வீட்டுக்கு தெய்வத்தையும் கண்டிப்பாக வழிபடணும் வருஷத்துக்கு மினிமம் ஒரு தடவை அதுக்கு மேலே எவ்வளோ கோலோ வழிபடுறீங்களோ அவ்வளோ கோலோ ரெண்டு வீட்டு தெய்வங்களையும் வழிபடுறது ரொம்ப நல்லது இதை தவிர்த்து சுசீந்திரம் சுசீந்திரம்னு சொல்லக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வர கோயிலுக்கு போயிட்டு வந்து இதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு மூணு தடவை நீங்கள் போயிட்டு வர்றது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் இதை தவிர்த்து உங்களுக்கு திருநள்ளார் போய் நல தீர்த்தம் ஆடிட்டு அதோடு சேர்த்து நீங்கள் வந்து சிவனுக்கு குறிப்பாக வந்து பாதி பேர் நினைக்கக்கூடிய விஷயம் வந்து திருநள்ளாறுனாலே சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான்றாங்க சனீஸ்வர பகவானோட பிடியிலேருந்து காப்பாற்றுனது சிவன் தாங்க அதனால் நீங்கள் நான் ரொம்ப நீங்கள் சரணாகதி அடைய வேண்டியது வந்து பரமேஸ்வரன்ட்ட தாங்க அதனால் நீங்கள் அங்கே போகும்போது பரமேஸ்வரனுக்கு போய் நன்றி தெரிவிச்சிட்டு என்னை நீ காப்பாற்றுறதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிடணுங்க அப்படி நீங்கள் அவங்கள்ட்ட அப்படி சரணாகதி அடைஞ்சிடணுங்க வேண்டுதல் வேண்டாமல் இலாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்லைங்க அதனால் அங்கே போய் நீங்கள் கூட அது கூட அதெல்லாம் கேட்க வேண்டாங்க நீங்கள் எதுக்காக போகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கடவுளுக்கு நம்மளோட நிறைய தெரிஞ்சது தானேங்க அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே போயெல்லாம் கேட்க வேண்டாம் ஸோ நீங்கள் சுவாமியை மட்டும் போயிட்டு கும்பிட்டுட்டு இந்த ஒரு மூணு வருஷ காலங்களில் கொஞ்சம் பொறுமை காக்கிறது வந்து உங்களுக்கு மாபெரும் வெற்றிகளை தரும் தாந்திரிக ரீதியாக நீங்கள் என்ன பண்ணணுங்க தாந்திரிக ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க வெத்தலை எடுத்துகிட்டு அந்த வெத்தலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வீட்டில் இருக்கக்கூடிய படிகாரக்கல் கல்லுன்னு கிடைக்குங்க அந்த படிகாரக்கல் எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து மிளகு எடுத்துக்கோங்க அந்த மிளகு எடுத்துட்டு அந்த மிளகை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு கருப்பு கலர் துணி அந்த கருப்பு கலர் துணியில் கட்டிட்டுங்க உங்களுடைய பூஜை ரூமில் அதை கட்டிடுங்க கொஞ்ச நாள் ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலை வந்து காஞ்சிரும் அந்த வெத்தலையை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓடுற தண்ணியிலையோ இல்லைன்னா எங்கேயா கால் படாத இடத்துலையோ ஏதோ ஒரு இடத்துல போட்டுருங்க திருப்பி அந்த படிகாரக்கல் இருக்கும் அந்த படிகாரக்கல்ல எடுத்து என்ன செய்கிறீங்கன்னா கொஞ்சோண்டு வெந்நீரில் வச்சுட்டு அந்த படிகாரக்கல்ல போடுங்க அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி எடுத்துருங்க அந்த இது இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கு மிளகு இருக்குது இல்லையா அந்த மிளகு எடுத்து சாப்பிட்ருங்க நீங்கள் இப்போ நினைக்கலாம் என்னடா அது கட்டுனை இதை போய் சாப்பிட சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க சாப்பிட்ருங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் வெந்நீர் இருக்குது இல்லைங்களா அந்த வெந்நீர் இருக்கிறதில் நீங்கள் எங்கெங்கே யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் வீட்டில் அந்தந்த இடத்துல லைட்டாக தெளித்து விட்ருங்க ஒவ்வொரு திக்கிலையும் தெளித்து விட்ருங்க உங்களையும் பிரதோஷம் பண்ணிக்கோங்க திருப்பியும் இதே பிரயோகத்தை பண்ணுங்கள் வெத்தலை எடுங்க கட்டுங்க கட்டிவிட்டு அதில் மிளகு போடுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆறு வாரங்கள் ஆறு வாரங்கள் செய்யுங்க அப்போ உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்போ அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பியும் அந்த படிகாரக்கல் இருக்கிறத கட்டிகிட்டே வாங்க பண்ணிட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆபத்துக்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அகலும் அதாவது நான் சொல்ல மேலே சொன்ன அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு குறையும் இது இல்லாமல் உங்களுக்கு சுபிச்சமான விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு பண வரவுகள் வரும் கல்யாணம் நடக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து வெளிநாடு பயணங்கள் போவீங்க தொழில் தொடங்குவீங்கன்னு அந்த பாசிட்டிவான விஷயங்கள் வந்து தாந்திரிக ரீதியாக நிறைய விஷயங்கள் ஆகர்ஷணமாகும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலன் சந்திரன மையமாக வச்சு சனீஸ்வர பகவான் மூமெண்ட்ஸை வச்சு மட்டும் சொல்லக்கூடியது பொது பலன்தான் இதுக்காக நம்ம வந்து இதில் சொல்லக்கூடிய வழிபாடுகளை மட்டும் நீங்கள் சிறந்த இதாக வச்சுக்கோங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை உங்கள் ஜாதகத்தை ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தரங்களை நீங்கள் பார்க்கும்போது இன்னும் ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்கிறது தான் உண்மை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கடைசி ராசியான காலபுருஷ தத்துவத்தில் கடைசி ராசியான மீன ராசிக்கு எப்படி இந்த சனிப்பயிற்சி இருக்குன்றதை நாளைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்